இங்கே போகணுமா, அந்த மலைக்கு போகணுமா? மா இந்த ஓரத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்க. ஏ கண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நானும் வர்றேன். இங்கேலா இங்கே யாரும் வரமாட்டாங்க, நம்ம தான் வர்றா ஃபஸ்ட்டா. அப்போ சரியான டீலாங்க. ஆ பாடி கூட கிடைக்காது. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். நான் வந்து இப்போ நட்டக்கல் கிராமத்தில் இருந்து இங்கே இருக்கிற ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். இந்த வியூ பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருங்கிறது கூட 99% மக்களுக்கே தெரியாத ஒரு வியூ பாயிண்ட் தான் இது. நம்ம இப்போ வந்து இங்கேருந்து இந்த மலையோட டாப்புக்கு தான் போக போகிறோம். டி எஸ்டேட் வழியாக கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மலையில் மேலே ஏறணும். போலாமா? ஹாய், உன் பேர் என்னம்மா? விக்னேஷ். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? படிக்கிறேன். என்ன படிக்கிறேன்? செவன்த் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலு? சோலூர் மட்டம். ஓகே, சூப்பர். போலாமா? இப்போ எங்கே அந்த மலையோட டாப்புக்கு போகணுமா? எங்கே போகணும்? இந்த மலையோட டாப்புக்கு போகணும். அங்கேருந்து போனால் என்னென்ன நமக்கு தெரியும்? ஆப்போசிட்ல பவானீஸ்வரர் டேம் தெரியுமா? வேறு என்ன தெரியும்? மெட்டுக்கல். ஆ சூப்பர். ஆ மொடகூர் இதெல்லாம் தெரியும். ஓகே, போய் பார்த்தலாமா? ஓகே, ரொம்ப இதெல்லாம் மாடை அப்படியே விட்டா அப்படியே போய் மேய்ஞ்சிட்டு வந்துருமா? மேய்ஞ்சிட்டு அதை பாட்டுக்கு வீட்டுக்கு அதுவே வந்துருமா? ஆ ஓட்டிட்டு வரணும். சரி, ஃபுல்லாகவே டி எஸ்டேட் தானே இது? ஃபுல்லாக டி எஸ்டேட் தான். அங்கே போனால் தான் மலை மேலே ஏறணும். அங்கே போனால் மலை மேலே ஏறணும். ஓகே, இன்றைக்கி நம்மளோட கூட இவரும் ஜாயின் பண்ணியிருக்காரு, வெள்ளிங்கிரி விக்னேஷ். ரெண்டு பேர் தான் நம்மளை வந்து இந்த வியூ பாயிண்ட் கூட்டி போகிறாங்க. மாடுபுள்ள அதுவே மேய்ஞ்சிட்டு அப்படியே வந்துருமா? சுற்றி ஃபுல்லாக எஸ்டேட் தான். மேலே வழி இருக்கா? என்னோடய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பயங்கரமான மேடு, மலை மலை ஏறிட்டுருக்கோம். பசங்க ரெண்டு பேரும் சல்லு சல்லுன்னு ஏறுறாங்க, நம்மளால் அவ்வளோ வேகமாக ஏற முடியல, கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறணும்.
இங்கே இருக்கிற பசங்களாம் லோக்கலுங்கிறனால சர் சருன்னு ஏறிட்டாங்க, வேகமாக ஏறிட்டாங்க. என்னால் அவ்வளோ வேகமாக ஏற முடியல, கொஞ்சம் பொறுமையாக ஏறுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா, இங்கிருந்து பார்க்கும்போது செமையாக இருக்கு. இந்த மலையோட பாதி வரைக்கும் வந்துட்டோம். இது ஏறி பார்த்துருவோம். ஆனால் வந்து இப்போ மிஸ்டாக இருக்கு. இந்த ஊரில் மேக்ஸிமம் எப்பவுமே மிஸ்டாக தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் மிஸ்ட்டு வழி விட்டால் தான் இது பண்ணி தெரியும். ஒன்றும் தெரியலையா? ஃபுல்லாக மிஸ்டா? ஃபுல்லாக மிஸ்ட். அப்படியே மேலே ஏறுது, மலைக்கு மேலே ஏறிட்டுருக்கு. கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னா கிளியர் ஆகுன்னு நினைக்கிறேன். போகலாமா? இது என்ன தெரியுது பார்ப்போம். ஓ, என்ன டீலாவா? எப்போ பயங்கரமாக இருக்கும் போல இருக்கே. ஓரத்தில் நிற்கிறக்க பயமாக இருக்கே. எங்கே இருக்கு மேட்டுக்கல? ஓ, மிஸ்டர்னாலும் தெரியுதுல்ல? மிஸ்ட்டு போனால் தெரியும். ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. மிஸ்ட்டு இல்லைன்னா எங்கே காந்த வயல்? அங்கே இருக்குதா? அந்த இடத்துல இருக்குது காந்த வயல். லைட்டாக தெரியுது, ஆனால் ஃபுல்லாக தெரியல. மிஸ்ட்டுங்கிறனால இந்த இடத்துல இருக்கு காந்த வயல். கீழே மட்டும் ஒரே ஏரியா மட்டும் அப்படியே வெயில் அடிக்குது. அந்த வெயில் அப்படியே மேலே வந்துச்சுன்னா கொஞ்சம் கிளியராக தெரியும். சரி, மேலே வரைக்கும் போய் போகலாம், பார்த்தலாமா? அங்கே போய் பார்த்தோமா ஓரளவுக்கு வெயில் வந்துச்சுண்ணா. இங்கே போகணுமா? அந்த மலைக்கு போகணுமா? ஓகே, போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வழி விட்டுச்சுனா சூப்பராக பார்க்கலாம். எங்கே வழிமா? அது இல்லை, இது இல்லையா? ஓகே, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். எனக்கு வழி தெரியாது. ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. மிஸ்ட்டுங்கிறனால ஒன்றும் தெரியல. இன்னும் மலையோட டாப்புக்கு போகலான்னு சொன்னாங்க பசங்க, போய் பார்ப்போம். அங்கே போகும்போது அதுக்குள்ளே மிஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பக்கமே வியூ பயங்கரமாக இருக்கு. அந்த வழி தான் நம்ம வந்த வழியா? மாடங்க மேயுது. பயங்கர க்ளவுடியாக இருக்கு, அதே சமயம் மிஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த இடத்த பற்றி தெரியாதவங்க அது வரைக்கும் பார்த்து போயிடுவாங்க இல்லையா? அதோட பார்த்து போயிடுவாங்க. இங்கெல்லாம் வர மாட்டாங்க மேலே. சரியான மேடு, மலை மேடு. இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காதா? யானைகள்லாம் வராது. வருமா? இந்த மலைக்கு மேலே வராதுல்ல? இதுக்கு மேலே வர கரடி எதுவும் இது வராது. இருந்தால் பாம்பு மட்டும்தான் இருக்குது. வெயில் அடிச்சா தான் வரும். பயங்கரமான ஒரு பாதை. நம்மளுக்கு ஏறதுக்குள்ள கொஞ்சம் மூச்சு வாங்குது. நான் கொஞ்சம் மெல்லமாக வர்றேன். மிஸ்ட் மட்டும் கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா சூப்பராக இந்த வியூ காமிக்கலான்னு பிளான் பண்ணுறேன். போய் பார்ப்போம். கொஞ்சம் லைட்டாக வெயில் எடுத்தா
மிஸ்ட் கிளியர் ஆயிடும். இந்த மலை ஏறதுக்குலாம் நம்மளுக்கு மூச்சு வாங்குது, இப்போ ஏத்துருச்சுப்பில்ல. காட்டு மாடல் இங்கே வருமா? இங்கே காட்டு மாடல் வரு, அது மட்டும்தான் வருங்க. ஆ, இவ்வளோ தூரம்லாம் மேலே வராது. ஆ, மலை உச்சி சிகரம் போல இருக்கேன். மலை சிகரம் பயங்கரமான உச்சி. வா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போகலாம். மிஸ்ட் அப்படியே மேலே வருது, மேலே வருது, நம்மளுக்கு கிளியராக தெரியுது. லைட்டாக வெயில் அடிக்குது. இந்த இடத்துல தான் நட்டக்கல் கிராமம் இருக்கு. சூப்பர் சூப்பரான ஒரு வியூ. அப்படியே மேலே போகலாம். ஆ, போகலாமா? ஓகே. ஆ, பார்த்து வரணுமா? ஓ, ரொம்ப ஓரத்தில் இருக்கா? ஓ, கீழே விழுந்தா அவ்வளோதான், எலும்பு கூட கிடைக்காது போல இருக்கே. ஐயோ, பயங்கரமான ஹைட்டு. எஜ்ஜு ஒரு கால் ஸ்லிப் ஆனாலும் அவ்வளோதான், போனால் போனது தான், பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ சரியான டீலாங்க. ஆ, பாடி கூட கிடைக்காது. பயங்கரமான டேஞ்சரான ஒரு வியூ பண்ணுறது, பயங்கர பயங்கரமான டேஞ்சர். வா, இந்த ஓரத்தில் கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்க. முன்னாடி அப்படியே சொல்லிட்டு போங்கன்னா வந்துடுவேன். சார், எல்லாமே ஓரமாக தான் இருக்கும் போல இருக்கேன். இந்த இடம் தான் கொஞ்சம் மோசம். ஓ, செம்மையான வியூ தெரியுது. ஒரு சைடு கிளியராக இருக்கு. அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் இருந்தோன்னா சூப்பராக இருக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த மலை வந்துச்சுன்னா? மலை வந்துச்சுன்னா மிஸ்டெல்லாம் போயிடும், கிளியராக தெரியும். எவரெஸ்ட் சிகரம் மாதிரி உச்சி. எப்போ போகுது? அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு பத்து நிமிஷம் மாதிரி ரிலாக்ஸ் பண்ணோம்னா மிஸ்டில் போச்சுண்ணா. அப்படியே பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அப்படியே. அதுக்குள்ளே இந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மலைகள் மட்டும். ஆ, உதடு தெரியுமா? உதடு மாதிரி ஒரு எப்படி கல், கல் பார்க்குறேன், மனசனோட உதடு மாதிரியே இருக்கும். ஆ, பார்ப்போம்.
கொஞ்சம் கொஞ்சம் போகுது. ஆ ஆ சூப்பர் சூப்பர், கொஞ்சம் கொஞ்சம் போகுது. அதுக்குள்ளே நம்ம அந்த இது உதடு உதடு மாதிரி இருக்கல பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு வந்தோம்னா அதுக்குள்ளே மிஸ்ட்டு கொஞ்சம் போயிடு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு நம்மளோட மனசனோட உதடு மாதிரி ஒரு சேஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பசங்க கூப்பிட்டு போகிறாங்க, போய் பார்ப்போம் என்ன அங்கே அப்படி இருக்குன்னு. பயங்கரமான வியூ பாயிண்ட்டுங்க. இந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் வந்து யாரும் பார்த்துருக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆ சூப்பராக கிளியராக ஆகிட்டுருக்குது. சூப்பர், நம்ம நேரம் நல்லாயிருக்கு. ஓகே, அதை பார்த்துட்டு வந்துடுவா, பார்த்துட்டு வந்து பார்த்துருவதியா அருமை. ஏ கண்ணா கொஞ்சம் நீ வெயிட் பண்ணுமா, நானும் வர்றேன். போகிறத பார்த்தாவே ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, பயங்கரமான பதறு. ஓ இங்கே இங்கே யாரும் வரமாட்டாங்க, நம்ம தான் வர்றா ஃபஸ்ட்டாக. அதாவது நீங்கள் வருவீங்க, அதுக்கடுத்தபடியாக வெளியேந்து வர்றது நான் தான். சூப்பர், மெட்டுக்கள் தெரியுதா, பார்த்துருவோம். மக்களை இங்கே பார்த்துங்க, வெளியாட்கள் இங்கே யாருமே வந்திருக்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டாக வரோமாம்மா. அதாவது இந்த கிராமத்து மக்கள் தவிர வேறு யாருமே இங்கே வரமாட்டாங்களாம்மா. நம்ம தான் வந்து இங்கே ஃபஸ்ட்டாக வரோம், என்ன தான் ஃபஸ்ட்டாக கூப்பிட்டு வராங்க பார்த்துருவோம். இந்த கல் தானா? ஓ இது பார்த்தா ஒரு உதடு மாதிரி இருக்கா? ஓ சூப்பர். ஆமாம், மனுஷனோட உதடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு பார்க்குறக்கு. ஓ சூப்பர். அன்றைக்கி நம்ம போனது இங்கே பார்ப்போம்மா, வாகப்பனை. ஆ இதுதான். ஆ சூப்பர், மனுஷனோட உதடு மாதிரியே தான் இருக்குது, சொன்ன மாதிரி சூப்பராக இருக்கு. இங்கே பாரு மக்களே, மனுஷனோட உதடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு இருக்கும் பாறையில் ஒரு சேப்பு. ஓகே இதை பார்க்க, இதுதான் நம்ம மலையோட எண்டுங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீழே இறங்குது, இந்த பக்கம் சரியான டீலாக. வாகப்பனை நம்ம போனது இங்கே தான் இருக்கா? எங்கே இருக்குது எங்கே இருக்குது? ஆ ஹோ இந்த கேப்பில் தெரியுது. ஆ சூப்பர், கோயில் தெரியுது. ஆ மட்டும் ஆ கரெக்டு, எங்கே ஏதாவது தெரியுதா நம்மளுக்கு? வீடியோவில் மிஸ்டாக இருக்குனால தெரிய மாட்டேன். இங்கே தெரியுது, இந்த இடத்துல வெள்ளையாக தெரியுது. அதான் வந்து வாகப்பனை மாசனியம்மன் கோயில். சூப்பர். ஒரு நிமிஷம் பார்த்துருவோம், அப்படியே இது பார்த்து அப்படியே பார்ப்போம். அப்படியே வியூ ஓரளவுக்கு தெரியுது, கிளியராக ஓரளவுக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகணும். எதுவும் மெட்டுக்கல்மா கொடகூர் இங்கிருந்து பார்த்தா தெரியாது, அங்கே பார்த்தா தெரியுமா? சரி பரவாயில்ல. ஆ தெரியல, வேணாம் வேணாம், ரொம்ப ஓரத்துக்கு போகாதம்மா, பார்த்தாப்பே எனக்கே பயமாக இருக்கு. மெட்டுக்கல்லிருந்து கீழே இறங்கி கொடகூர் போகணும். ஓ ஆஹா, மறுபடியும் மிஸ்ட்டு கவர் ஆகிச்சிட்ருக்கேன், விட மாட்டேங்குது நம்மளை. ஆ இங்கிருந்தா மேலே போச்சு, இப்போ மறுபடியும் கீழே இருந்து மேலே வருது. இப்போ சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல வந்து வாகப்பனை, அப்படியே மலைகள் கொஞ்சம் கிளியர் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா சூப்பராக எல்லாமே தெரியும். பவானி சாகர் டேமு, காந்த வயல், இதெல்லாம் தெரியும். இங்கே கீழே இந்த இடத்துல கொடகூர் அப்படின்னா ஒரு ஊர் இருக்காங்க. மெட்டுக்கல்லிருந்து நடந்து போனோம்னா இந்த மலையோட அடிவாரத்தில் கொடகூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க பசங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சதில் கூப்பிட்டு அங்கேருந்து கிளியர் ஆகுது. இந்த மிஸ்ட்டு போச்சுன்னா ஒரு சின்ன கேப் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேப்பில் வேணால் அப்படியே கவர் பண்ணிடலாம். இங்கே மேட்டுப்பாளையம் ஆறு தெரியுது, வெள்ளையாக தெரியுது பாருங்கள், அதுதான் மேட்டுப்பாளையம் ஆறு.
மேட்டுப்பிள்ளை ஆடுதுன்றது அது போய் அங்கே போய் ரவுண்ட் அடித்து வந்து அப்படியே இங்கே வருது. இங்கே வந்து பவானிசர் டேமில் சேரு. ஏரியாவுக்கே வந்து இதை ஒரு உச்சி, உச்சி நடு சென்டரில் இருக்கு. பயங்கர ஹைட்டு தான். இவங்க சுற்றி பார்த்தா எல்லாமே தெரியும். அவ்வளோ ஹைட்டு. சூப்பர். குஞ்சப்பனை அந்த மலையில் இருக்கு. நம்ம அங்கே வாகப்பனை போனால் அங்கேருந்து அந்த மலையில் குஞ்சப்பனை சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அப்படியே கொஞ்சம் கிளியராச்சுன்னு வச்சுக்குவேன். சூப்பராக பார்க்கலாம். மலையில் வர்ற மாதிரி இல்லை, வெஸ்ட்டு மட்டும்தான். ஏ அதான் உங்கள் ஊர் தெரியுது, நட்டக்கல் தெரியுது, சோலூர் மட்டும். இங்கே இதுக்கு மேலே அந்த மலையில் தூணேரி, அங்கேருந்து இது வந்து சோலூர் மட்டமா? சோலூர் மட்டம். ஓகே, தூணேரிலேருந்து அந்த பக்கம் போனால் கீழ் கோத்தகிரி, இப்படி வந்து சோலூர் மட்டம். சரி, மிஸ்ட்டு தான் வந்துகிட்டே இருக்கேன். ட்ராவல் ஆகிறது நம்மளுக்கு தெரியுது. கீழேருந்து அப்படியே மேலே அப்படியே மிஸ்ட் ஏறுது. மேலே அப்படியே மிஸ்ட் வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது, கிளியராக தெரியுது. ஆனால் மிஸ்ட் ட்ராவல் ஆக வந்துகிட்டே இருக்குது. கீழேருந்து எங்கேருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. கீழேருந்து மலையாடிவரத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் ஒரு கேப் கொடுத்ததுன்னா பார்க்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. நல்லா வெயில் அடித்தாலும் தெரியாது, நல்லா மிஸ்ட் இருந்தாலும் தெரியாது. லைட்டாக வெயில் இருந்ததுன்னா ஒரு நல்லா கிளியராக தெரியும். எங்கே கிளியர் ஆகுது வருது மறுபடியும். கீழேருந்து கிளியராகி வருது, ஒரு சின்ன கேப் கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகுன்னு பார்த்தோன்னா அங்கே போகலாமா? இப்போ ஓரளவுக்கு நல்லா தெரியுது. ஓ அதுதான் மெட்டுக்கலா, அங்கே தெரியுது. அங்கேருந்து குடகூருக்கு வந்து கீழே இறங்கி வரணும் இல்லை, அதில் கீழே இறங்கி வரணும். வண்டி போகுதா குடகூருக்கா? மெட்டுக்கல் வண்டி போகுது. ஓகே, குடகூருக்கு வண்டி போகுதுல்ல? கீழே நடந்து போகணும் ஃபாரஸ்ட்டுக்குள்ள. ஓகே, ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. இங்கே வந்து என்னென்ன தெரியுதுன்னா பவானிசாகர் டேமு, கீழே வந்து பாதாளத்தில் கொடகூர் அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் இருக்குது. இந்த இடத்துல வந்து மெட்டுக்கல். மெட்டுக்கல் அடுத்தது என்ன ஊருமா? பாயூர். பாயூரா? பாயூர். அதுக்கு இந்த பக்கம் இருந்த ஊர் கம்பையூர். கம்பையூரா? கம்பையூரா கெம்பையூரா? கம்பையூர். கம்பையூர். கம்பையூர், பாயூர், மெட்டுக்கல், கொடவூர் அப்படிங்கிற ஒரு நாலு மலை கிராமங்க இருக்கேன். ஒரு சைடு வந்து மிஸ்ட்டு போயிட்டுருக்கேன், ஒரு சைடு ஓரளவுக்கு கிளியர் ஆகுது. நம்ம வந்து இந்த மலையோட டாப்பில் இந்த உச்சியில் போய் தான் பார்த்தோம். அங்கே வந்து மிஸ்ட்டு கவர் ஆனதுனால ஓரளவுக்கு தான் பார்க்க முடிஞ்சுது. ஓரளவுக்கெல்லாம் சுத்தமாகவே தெரியல. இப்போ இங்கே இருந்து ஓரளவுக்கு தெரியுது. தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே வந்து சின்ன ஒரு ஃபோக்கஸு. இங்கே நம்ம புகை போட்டு விட்ருக்காங்க. போயாட்டு நம்ம போகுது. நெருப்பு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம அநேகமாக போயிட்டு வரும்போது நல்லா வெளிச்சம் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே சரி, இங்கேருந்து கிளம்பலாமா? போயிட்டு வந்து பார்ப்போம். சரி, இப்போ இங்கேருந்து நம்ம மெட்டுக்கல் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போகிறோம். அங்கே போய் மெட்டுக்கல் கிராமத்தை பார்த்துட்டு திரும்பி வரும்போதே இந்த வியூ வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா கவர் பண்ணிடலாம். இப்போ தெரியுது. நம்ம கிளம்பும் போதே வியூ தெரியுது. இன்னும் கொஞ்சம் மேலே வெயிட் பண்ணால் அங்கே மிஸ்ட் இருக்குது. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. 8K ஒன்றும் மாற்ற முடியாது. இங்கே கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆ சூப்பர். இங்கேருந்து நம்ம இப்போ அங்கே போனோமா, அந்த மலை உச்சிக்கு போனோமா? அப்பா அங்கே நம்ம போயிடணுமா? இப்போ நம்ம அந்த எட்ஜில் போயின்னு இருந்தோமா? அப்பா ஓ பாறை என்ன நேராக இருக்கு, ஸ்ட்ரெயிட்டு தான். கீழே விழுந்தோம்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ அப்பா, ஓ இதுதான் இங்கே போன வாரம் ரொம்ப டேஞ்சர்னு சொன்னீங்களா? நான் இன்றைக்கி பார்த்தேன்னா எனக்கே தெரியுது. அங்கே இருந்து கீழே விழுந்தோம்னா வாய்ப்பே இல்லை. எங்கே கீழே போயிடுவோம், அங்கே போயிடுவோம். அப்பா ஆ எடுக்க பாடி கூட எடுக்க முடியாது. வாய்ப்பே இல்லை. சரியான உச்சி, பயங்கரமான ஒரு உச்சி. மக்களே பார்த்துக்குங்க, இது வந்து ஒரு மலையோட
பயங்கரமான ரொம்பவும் ஆபத்தான ஒரு உச்சி. இங்கே வந்து இது ஒரே ஒரு பாறைங்க, எவ்வளோ பெரிய பாறைங்க பாருங்கள். இங்கேருந்து இங்கே டாப் நம்ம இப்போ அங்கே தான் போனால் அங்கேருந்து ஓரளவுக்கு கவர் பண்ணலாம் பார்த்தா மிஸ்டாக இருந்தது தெரியல, இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த பாறையிலேருந்து அப்படியே ஒரு வியூ காமிக்கிறேன். இந்த பாறை பாருங்கள், ஒரே ஒரே பாறை தாங்க. இங்கே இந்த பாறையோட கேப்பெலாம் தெரியுது, ஆனால் வந்து இங்கே கீழே வரைக்கும் இங்கே போனோம்னா இங்கே கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே பாறை தாங்க. இங்கே வந்து கீழே ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு, இது அடிவாரம் ரொம்ப ஹைட்டில் இருக்குது இந்த பாறை. இந்த பாறை வந்து இந்த கோத்தகிரி மலையோட சிகரம்னே சொல்லலாம், அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பாறை. மலையோட உச்சி கூட இந்த பக்கம் வர்றதுக்கு நம்ம போன வழியில் வந்து வழி இருக்குது, ஆனால் இந்த பக்கம் அவ்வளோதான், இதுதான் எண்டுங்க. இங்கே இதோட வந்து இது மலையோட எண்டு சொல்ல போனாங்க. இதுக்கு அந்த பக்கம் எதுவும் இல்லை, மலையோட எண்டு தான் சென்ட்ரு. பயங்கரம் பயங்கரமானது. இங்கெல்லாம் வந்து வெளியாட்கள் வர்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதாவது நீங்கள் கூட்டு வந்தனால வந்தேனாலாம் இங்கெல்லாம் வெளியே இருந்தாரா கூட்டு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு விளையாடுத்தனமாக கீழே விழுந்தாங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப டேஞ்சரு. ஓகே, அங்கேருந்து அப்படியே ஒரு வியூவை கவர் பண்ணலாம், ஓரளவுக்கு நல்லா தெரியுது. ஓகே, கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு, தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே கவர் பண்ணலாம். இது வந்து ஃபுல் பவானிசாகர் டேமே தெரியுது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு மலை உச்சி இருக்குது, அங்கெல்லாம் போகிறதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப வழி இல்லாத வரை வேண்டாம், நம்ம இந்த மலை உச்சியே போகுது. அது கூட இதுதான் பயங்கர டாப்பாக இருக்கும் போல இருக்கு. இது ரொம்ப அது கூட பெருசு. இங்கே ஒரு மலை உச்சி இருக்குது, இந்த மலை உச்சியிலேருந்து அப்படியே பவானிசாகர் டேமு. பக்கத்தில் சில மலை கிராமங்கள், மெட்டுக்கல் குடவூர் அப்படிங்கிற சில மலை கிராமங்கள். இந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் வந்து மக்கள்கள் பார்க்குறக்கு வாய்ப்பே இல்லை. இந்த லோக்கலில் இருக்கிற கிராம மக்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களோட தயவில் தான் இந்த வியூ பாயிண்ட்லாம் நம்ம பார்க்க முடியும். அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த வியூ பாயிண்ட்லாம் நம்ம பார்க்கவே முடியாதுங்க, சான்ஸே இல்லை. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி தான். ஏன்னா கூட்டாட எஸ்டேட்டில் இங்கே நம்ம வர்றதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அங்கேயே வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நான் வந்து நட்டக்கல் கிராம மக்களுக்கு எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால அவங்களோட சப்போர்ட்டில் இங்கே நான் வந்திருக்கேன். இல்லைன்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. தயவு செஞ்சு இங்கே எல்லாம் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. ஏதாவது நம்ம பசங்களோட ஜாலியாக வந்து இந்த வியூலாம் பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. தொலைக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை, 0.1% கூட வாய்ப்பு இல்லை. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட்டெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நான் காமிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவில் இந்த மலை உச்சியில் இருக்கிற இந்த வியூ பாயிண்ட்டை கவர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அந்த பாறையில் போயிட்டு வராங்க. எந்த பாறை போயிட்டு வராங்கம்மா? போயிட்டோம். அங்கே போயிட்டு வராங்களா? ஐயோ, அதெல்லாம் டேஞ்சர்மா, அதெல்லாம் வேணாம். அது அதுக்கு போறதுக்கு நம்ம அது இருக்குது பயங்கரம். அந்த இது தெரியும் பெருசா, இது வந்து ரொம்ப பெருசா தெரியும். இதை பாக்குறதுக்காகவே அந்த பாறைக்கு போவாங்க. அந்த பாறைக்கு போனோம்னா எந்த பாறை? அந்த பாறை. அந்த பாறைக்கு போனோம்னா இந்த பாறை. இந்த பாறைக்கு போனோம்னா இங்கிருந்து இந்த பாறை வந்து ரொம்ப பெருசா தெரியும். அதை பாக்குறதுக்காகவே அங்க போறாங்க. ஆனா அது வந்து ரொம்ப டேஞ்சரு, வேணாம், நம்ம அங்கெல்லாம் போக வேணாம். இங்கிருந்து இந்த பாறையை பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஓரளவுக்கு எப்படியோ கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு, பரவாயில்ல. நம்ம அங்கேருந்து பார்க்கலனால இங்கே இருந்தே வந்து ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணிட்டோம். இதோட ஃபுல் ஒரு வியூ அப்படியே ஸ்லோ மோஷனில் பார்க்கலாம்.
இதுதாங்க இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டு. இதோட வியூ பாயிண்ட் வந்து இங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிற கிராமங்கள் எல்லாமே தெரியும். இங்கே வாகப்பனை கிராமம் முதல் கொண்டு மேட்டுப்பாளையம் நம்ம ஏரியாவில் வரைக்கும் எல்லாமே தெரியும் போல இருக்குங்க. இங்கே சிறுமுகை, காந்தவயல், சிறுமுகை, பெத்திக்குட்டை, அங்கே இருக்கிற ஓதிமலை, இதுதான் நம்ம ஓதிமலை. இப்போ நம்ம வாகப்பனை வந்தால் இப்போ பார்த்தோம், இதுதான் ஓதிமலை, ஓதிமலை முருகன் கோயில் எல்லாமே இங்கே தெரியுது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பவானிசார் டேமு, அந்த பக்கம் போனோம்னா பவானிசார் டேமுக்கு இந்த பக்கம் இருக்க தெங்கு மரடா ஃபாரஸ்ட் நினைக்கிறது. தெங்கு மரடா ஃபாரஸ்ட்டு அங்கே கீழே, அந்த பவானிசார் டேமுக்கு இந்த பக்கம் பார்த்தோன்னா தெங்கு மரடா இருக்குது கீழே அடிவாரத்தில். இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தியா, இந்த ஃபாரஸ்ட் அப்படி போனோம்னா பின்னாடி காண வர்றதுக்கு வழி இல்லை, வர்றதுக்கு வழி இல்லை. அந்த பக்கம் பவானிசார் டேமுக்கு அந்த பக்கம் போய் அப்படி வரணும். தெங்கு மரடா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, போயிருக்கீங்களா? அங்கே யாரும் இருக்காங்களா? ஓகே, அங்கே டேமோட என்ட்ரன்ஸ் தெரியுது, பவானிசார் டேமோட அந்த தடுப்பான என்ட்ரன்ஸ் நமக்கு தெரியுது. ஓகே, அப்படியே ஜூம் பண்ணி ஒரு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதோட இந்த வியூ பாயிண்ட் அப்படியே முடிச்சிடலாம். இதுதான் வந்து ஒரு சைடோட டாப்பு, இங்கேருந்து அப்படியே வந்து கீழே பவானிசாகர் டேமு, இங்கே பக்கத்தில் வந்து இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள். இங்கே இந்த மலையில் இருக்க இன்னொரு எண்டு, இன்னொரு டாப்பு. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த இந்த நட்டக்கல் கிராமத்தை சேர்ந்த வெள்ளிங்கிரியுமே விக்னேஷ் ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஓகேவே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. இந்த வியூ பாயிண்ட்டோட வீடியோ இதோட நான் முடிச்சுக்க போகிறேன்.